நண்பர்களே, வணக்கம். நாம் ரொம்ப அக்கறையோடும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பல செய்திகளை 10-11 நடந்து போய் விடுகிறோம். ஆனால் ரஜினி, கமல் போன்ற கடிசடைகள் ஏதாவது உளறி கொட்டினா அதை வைத்து கொண்டு பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள், தொலைக்காட்சிகளிலே மயிர் விளக்கும் வாதங்களை நடத்துகிறார்கள். அப்படி நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தியை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த 26ஆம் தேதி, அதாவது 26-11-19 அன்று பத்திரிகைகளிலே வந்த ஒரு செய்தி, டெல்லியிலே காற்று மாசுபட்டு வாழ தகுதியற்ற அளவுக்கு டெல்லியிலே காற்று மாசுபட்டிருக்கிறது என்ற செய்திகளெல்லாம் நமக்கு தெரியும். இதை பற்றி விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த காற்று மாசுக்கு காரணமான பஞ்சாப் விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் இருக்கக்கூடிய அறுவடை செய்து விட்டதற்கு பிறகு தங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எரிப்பதனாலே தான் இந்த மாசு ஏற்படுகிறது என்பதன் அடிப்படையில் அந்த விவசாயிகள் எரிப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டார்கள். அந்த உத்தரவை சரியாக அமல்படுத்தவில்லை என்பதற்காக பஞ்சாப் மாநில தலைமைச் செயலாளரை அழைத்து உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்த போது கூறிய வார்த்தைகள் தான் நாம் மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியவை. என்னுடைய வாழ்நாளில் ஒரு உச்சநீதிமன்றம், எந்த ஒரு நீதிமன்றமோ இவ்வளவு கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததாக எனக்கு நினைவில்லை. அதாவது இந்த டெல்லி காற்று மாசுபடுத்துவதை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, கட்டுப்படுத்த மறுக்கிறீர்கள், ஆகையினால் ஒரு 15 மூட்டை வெடிகுண்டை கொண்டாந்து டெல்லியில் போட்டு டெல்லி மக்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக கொன்று விடுங்கள் என்று கடுமையான கோபமும் விரக்தியும் கலந்த மனநிலையை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பஞ்சாப் மாநில அரசுக்கு மக்களுடைய உயிரை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. இந்த உத்தரவை உங்களால் அமல்படுத்த முடியாது, வைக்கோல்கள் எரிப்பொழுதியை கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னால் நீங்கள் தலைமைச் செயலாளர் பதவியில் இருப்பதற்கே தகுதி இல்லாதவர் என்று மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ இதனுடைய பொருள் என்ன? இந்த அரசு குறைந்தபட்சம் சுத்தமான காற்றை கூட இந்த மக்களுக்கு வழங்குவதற்கு தகுதியற்று போய்விட்டது. இந்த அரசு நீதிமன்ற ஆணைகளை அமுல்படுத்துவதற்கோ கேடுகளை கட்டுப்படுத்துவதற்கோ தகுதியற்றதாக மாறிப்போய்விட்டது. இந்த ஆட்சியாளர்கள் எல்லா தகுதியையும் இழந்து விட்டார்கள் என்பதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய கருத்தின் அடிப்படை. இதைத்தான் மக்கள் அதிகாரம் சொல்கிறது. இந்த அரசு கட்டமைப்பு என்பது தோற்று போய்விட்டது, நிலைகுலைந்து போய்விட்டது, திவாலாகி போய்விட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அரசு கட்டமைப்பு தான் மக்களுக்கு எதிரான அமைப்பாக மாறிப்போயிருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். இதைத்தான் உச்சநீதிமன்றம் வேறு வேறு வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிறது. இதைத்தான் நாம் இப்போது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது காற்று மாசுபடுவது பெருநகரங்கள் இப்போது வாழ தகுதியற்ற நகரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு நல்லா தெரியும். கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வந்த செய்தி, டெல்லியை விட மோசமான அளவுக்கு சென்னையிலே காற்று மாசுபட்டிருக்கிறது என்ற செய்தியெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போ அண்மையில் இன்னொரு செய்தி வந்தது, சென்னையிலே சென்னை வாழ் மக்கள் ஒரு ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு மேல் மோசமான காற்றை சுவாசிக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது. அதுபோல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெருநகரங்களிலே இப்படி காற்று மாசுபட்டு வாழத்தகுதியற்ற நகரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்கிற அபாயம்தான் இன்றைக்கு முக்கியமான அபாயமாக மாறி போயிருக்கிறது. இப்போ டெல்லி காற்று மாசுபடுவதற்கு பஞ்சாப் விவசாயிகள் வைக்கோலை எரிப்பது தான் காரணம் என்பது ஒரு சிறு காரணம்தான். ஏன்னா பஞ்சாபில் அந்த அறுவடை செய்ததற்கு பிறகு கீழே தங்கியிருக்கிற அந்த தூரை கொளுத்துவது என்பது அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே மட்டும்தான் நடக்கும். ஆனால் மற்ற மாதங்களிலெல்லாம் இந்த காற்று மாசுபட்டுருக்குறது அதற்கு என்ன காரணம்? இப்போ காற்று மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு காரணத்தை கண்டுபிடித்தார்கள், தீபாவளியினை இப்போது பட்டாசு வெடிக்கிறதுனால தான் காற்று ரொம்ப மோசமாக போயிடுது, அதனால் தீபாவளிக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே வெடிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இது மாதிரி பண்டிகை காலங்களிலே இப்படி வெடி வெடித்து காற்றை மாசுபடுத்துவது தவறு என்பது உண்மைதான், ஆனால் தீபாவளி ஒரு நாளில் வெடிக்கிறதுனால தான் வந்துடுதா? இப்படிலாம் இல்லை. ஆகவே வைக்கோல் போர் எரிப்பது ஒரு காரணம் என்றால் அதை விட பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய நாட்டில் மக்கள் ஆங்காங்கே இந்த குப்பைகளெல்லாம் ஒன்றாக திரட்டி வீடுதோறும் வீதிதோறும் எரித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நான் பேசுவதில்லை.
அதே போல் பெரிய பெரிய உணவகங்களில் இந்த தந்தூரி உணவகங்களில் ஏராளமான நிலக்கரியை போட்டு கொடுத்து உணவு சமைக்கிறான். இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி கலாச்சாரம் என்கிற பெயரால் பூஜை புனஸ்காரம் கணபதி ஹோமம் அந்த ஹோமம் அந்த ஹோமம் போட்டு கொடுத்துருது, அது ஒரு பக்கம். ஆகவே சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதிலே ஒரு பக்கம் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி பிற்போக்கான நம்பிக்கைகள் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் கருதுவது என்னென்னு சொன்னால், இந்த மாநகரங்களிலே பெருகி போயிருக்கிற வாகனங்கள், இந்த வாகனங்கள் கக்குகின்ற புகை தான் பெரிய அளவுக்கு நகரங்களை மாசுபடுத்துகின்றன. இதை பற்றி யாரும் பேசுகிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், சென்னை மாநகரம், சென்னை மாநகரத்தினுடைய மொத்த மக்கள் தொகை 91.1 லட்சம். ஆனால் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 73 லட்சம், கிட்டத்தட்ட 74 லட்சம் வாகனங்கள் இருக்கின்றன. கார்கள் மட்டுமே 4.5 லட்சம் கார்கள், 13 லட்சம் டூ வீலர். இதை தவிர வாகனங்கள் வேனு ஜீப்பு லாரி ட்ரக்கு இப்படிப்பட்ட ஏராளமான வாகனங்கள் இருக்கின்றன. இப்போது இதை பற்றியெல்லாம் இதை கட்டுப்படுத்துவதை பற்றியெல்லாம் நீதிமன்றங்கள் எதுவும் கவலைப்படுவதில்லை. தீபாவளிக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே தான் வெடிக்கக்கூடாது என்று உத்தரவு பிறக்கக்கூடிய நீதிமன்றம் இப்படி மாசு ஏற்படுத்தக்கூடிய நம்மால் எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இப்போ இந்த காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த முடியாதா? அப்போ காற்று மாசுங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா மனிதன் தண்ணி இல்லாமல் கூட ஒரு 10 நாள் 12 நாள் இருந்துடலாம், ஆனால் காற்று இல்லாமல் 1 நிமிடம் 2 நிமிடம் கொண்டு இருக்க முடியாது. அப்படி அவசியமான காற்று இப்போது மோசமடைந்து வருகிறது. அப்படியானால் அதை கட்டுப்படுத்த வேண்டுமா இல்லையா? ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. கண்டிப்பாக முடியும் என்று நாங்கள் சொல்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ சென்னையை 91 லட்சம் மக்களை கொண்ட நகரத்திற்கு 73 லட்சம் வாகனங்கள் அவசியமா? 13 லட்சம் டூ வீலர், 4 லட்சம் கார், இதெல்லாம் என்ன? சென்னை மாநகரத்தில் மக்களுடைய பொது போக்குவரத்துக்காக மின்சார ரயில்கள் இருக்கின்றன, மெட்ரோ ரயில் இருக்குது, இன்னொரு பக்கம் அரசு பஸ்கள் இருக்கின்றன. அரசு பஸ் எத்தனை இருக்குது? சென்னை மாநகரத்தினுடைய பொது போக்குவரத்தை நடத்துகின்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் வெறும் 4000 பஸ் தான், வெறும் 4000 பஸ் தான். ஆனால் இந்த பொது போக்குவரத்தை மேம்படுத்தி இந்த 4000 பஸ்ஸை 12000 பஸ்ஸாக மாற்றி பொது போக்குவரத்தில் தான் மக்கள் பயணிக்கணும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தால் காற்று மாசை குறைக்க முடியுமா? முடியாத. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ துப்பாக்கி வந்து யார் வேணாலும் வச்சுக்க முடியாது. துப்பாக்கி வச்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் காற்றை மாசுபடுத்தக்கூடிய இந்த கார்களை யார் வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம், யார் வேண்டுமானாலும் வைக்கலாம். கார்னால் சாதாரண கார் இல்லை, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 25 கிலோமீட்டர் போகிற காரும் இருக்குது, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 3 லிட்டர் போகிற காரும் இருக்குது. அப்போ பெரும்பெரும் பணக்காரர்கள் ஆடம்பரமான கார்களை வாங்கி ஏராளமான எரிபொருளை வந்து கக்க விடுவது மாநகரத்தினுடைய காற்றை மாசுபடுத்துவதும் முக்கியமான பங்காற்றுகின்றன. ஏன் இந்த கார்லாம் கட்டுப்படுத்தக்கூடாது? உதாரணத்துக்கு நான் ஒரு செய்தியை சொல்லலாம். இப்போ சீனாவில் கார் வைத்துக் கொள்வதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. என்ன கட்டுப்பாடு? ஒரு கார் வந்து ஒருத்தன் வாங்கிக்கலாம், ஆனால் ஒரு ஊரில் ஒரு ஆண்டுக்கு இத்தனை கார்களுக்கு தான் அனுமதி என்று ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த அனுமதியை பெறுவதற்கு 500000 நீங்கள் செலவு பண்ணணும். கார் வாங்குறதை விட கார் வைத்துக் கொள்வதற்கான அனுமதியை பெறுவதற்கு 500000 செலவு பண்ணணும். அதனால் பெரும்பாலும் யாரும் கார் வாங்குறத விரும்ப மாட்டாங்க. அப்படி சில கட்டுப்பாடுகளை பல இடங்களிலே பலர் ஏற்படுத்தி அதை குறைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே கார் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு தயாராகவே இல்லை. இப்போ அண்மையிலே வந்து பொருளாதார மந்தம் ஏற்பட்டது, கார் உற்பத்தியெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு கவலைப்பட்ட உடனே கார் உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்துகின்ற முறையில் அரசாங்கம் என்ன நடவடிச்சு, பழைய கார்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு புதுசாக கார் வாங்கு, கார் வாங்கினவனுக்கு நான் செலவு கொடுக்குறேன் என்று கார் உற்பத்தியை பெருக்குவதற்கான வேலைகளை செய்கிறார்கள் தவிர அதை கட்டுப்படுத்துகின்ற வேலையை அவர்கள் செய்வதில்லை. ஏன் செய்வதில்லை? இது ஒரு கேள்வி. அப்போது இந்த மாதிரி பொது போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதை வந்து நம்மால் செய்ய முடியும். இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 550 என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஒவ்வொரு காலேஜிலையும் 20 பஸ்ஸு, 25 பஸ்ஸு, 40 பஸ்ஸு, 50 பஸ் எல்லாம் கூட வச்சுருக்கிறான். எதுக்கு எவ்வளோ பஸ் வச்சுக்கணும்? தமிழ்நாட்டில் 3405 தனியார் பள்ளிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் 20 பஸ்ஸு, 30 பஸ்ஸு வச்சுருக்கிறான். அவர் எளிமையான ஒரு உதாரணத்தை நான் பார்ப்போம். இப்போ பள்ளிக்கூடங்களை பூரா அரசு பள்ளிக்கூடங்களாக மாற்றி தனியார் யாரும் பள்ளிக்கூடம் வச்சுக்கூடாது. அரசு பள்ளிக்கூடங்கள் தான், பள்ளி கல்வி முழுவதும் அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். மாணவர்கள் தங்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியில் தான் படிக்க வேண்டும். இதெல்லாம் ஜெர்மனியில் இருக்குது போதும். அப்படி அருகமை பள்ளி என்கிற ஒரு நடைமுறையை உருவாக்கினால்
தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 45,000-50,000 பஸ்ஸை வந்து தூக்கி எறிஞ்சலாம். இந்த 50,000 பேருந்துகள் ஏற்படுத்துகின்ற நாசத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும், அதன் விளைவாக ஏராளமான விபத்துகளை தடுக்க முடியும். ஏன் இதை செய்ய மறுக்கிறார்கள்? அப்போது ஒரு பக்கம் தனியார் மயமாக மாற்றுவது, அப்போது தனியார் மயத்தின் விளைவாக கல்வி வியாபாரிகள் மாணவர்களை ஈர்ப்பதற்கு இப்படி ஏராளமான வசதிகளை செய்து கொடுப்பதன் பெயரால் இந்த தேவையற்ற முறையில் இந்த பஸ்ஸெல்லாம் இயக்கப்படுகின்றன. இப்படி பல வகைகளிலே நாம் இந்த காற்று மாசை குறைக்க முடியும். அதே போல் இன்னொரு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், திருச்சியில் இருக்கிற பிஹெச்இஎல் இருக்குது, பெரிய தொழிற்சாலை, கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே இருக்குது. அந்த தொழிற்சாலையில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அந்த தொழிற்சாலை பக்கத்திலேயே குடியிருப்பில் குடியிருக்கிறார்கள். ஆனால் அந்த குடியிருப்பில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கார் வச்சுருக்கான். ஒரு இப்போ நடுத்தர வர்க்கம் கார் வைத்துக்கொள்வது கௌரவம் என்கிற ஒரு பண்பாடு வளர்க்கப்பட்டு அதன் விளைவாக தேவையற்ற முறையிலே இன்றைக்கு கார்கள் வைத்துக் கொள்ளப்படுகின்றன. ஆகவே இந்த கார் வைத்திருப்பதை கட்டுப்படுத்துவது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக மாறி போயிருக்குது. அப்போது இதனால் பலருக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடும். என்ன சந்தேகம்? அப்படி வந்து கார் தொழிற்சாலைகளெல்லாம் வந்து மூடிட்டாங்க, காரெல்லாம் குறைச்சிட்டாங்க, அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளிகளை என்ன செய்வது என்கிற கேள்வி பல பேருக்கு எழலாம். நியாயமான கேள்வி தான். ஆனால் மக்களுடைய உயிரை பாதுகாப்பதை விட கார் உற்பத்தி அவ்வளோ ஒன்றும் முக்கியமானது அல்ல. ஒன்று. இரண்டாவது விஷயம், இன்றைக்கு நாடு முழுவதும் அரசு துறைகளில் லட்சக்கணக்கான இடங்கள் காலியாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு வந்து இப்போ மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், இன்னும் பல்வேறு அரசு துறை நிறுவனங்கள், எல்லா இடங்களையும் ஏராளமான காலி இடங்கள் இருக்கின்றன. அவற்றையும் நிரப்பக்கூடாது. அப்போது வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பது, எல்லாருக்கும் வேலைவாய்ப்பை வழங்குவது என்பதை நோக்கி நாம் சிந்திக்க தொடங்கினால் அதற்கு பல வழிகள் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவதன் விளைவாக தனியார் முதலாளிகள் தங்களுடைய லாபத்திற்காக ஆட்களை குறைப்பதனாலே தான் இந்த வேலையிழப்பு ஏற்படுகிறதே தவிர, இந்த மாதிரி கார் உற்பத்தியை குறைப்பதன் மூலம் வேலையிழப்பு வரும் என்று நம்புவது தவறானது. அப்படி வேலையிழக்கின்றவர்களுக்கு மாற்று வேலையை நம்மால் வழங்க முடியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த அரசு வந்து சிந்திப்பது இல்லை என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். ஆகவே தான் நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இந்த லாபம் சுயநலம் இந்த இரண்டை மட்டுமே வளர்க்கக்கூடிய, இந்த இரண்டின் மீது மட்டுமே நிலைத்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த முதலாளித்துவ அரசு கட்டமைப்பு நீடிக்கின்ற வரையில் நாம் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாது. இந்த அரசு கட்டமைப்பு தான் மக்களுக்கு விரோதமான முறையில் மக்களை வேலையற்றவர்களாக வீதியிலே திரிவிடுவது, மக்களை வறுமையிலே தள்ளுவது என்பது மட்டுமல்லாமல் இந்த புவி பரப்பையே வாழ தகுதியற்றதாக மாற்றிக்கொண்டிருக்கிற பெரும் கேட்டை செய்வது யார் என்று சொன்னால், லாபம் லாபத்திற்கான உற்பத்தி என்கிற இந்த முதலாளித்துவ முறைதான். ஆக இந்த முதலாளித்துவ அரசு கட்டமைப்பை வீழ்த்தாமல் இந்த அரசு கட்டமைப்புக்குள்ளேயே நாம் ரஜினியை தேடலாமா, சீமானம் தான் நடக்குமா, கோமானம் தான் நடக்குமான்னு சொல்லி கோமாளித்தனமாக யோசிப்பதனால பிரச்சனைகள் தீராது என்பதைத்தான் உச்சநீதிமன்றம் 15 மூட்டை குண்டுகளை கொண்டு வந்து போட்டு இந்த டெல்லி மக்களை கொன்று விடுங்கள், உங்களால் காற்றை சுத்தமான காற்றை தர முடியவில்லை என்று சொன்னால் அதையாவது செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளே விரக்தியும் கோபம் கலந்த முறையிலே பேசியிருப்பதனுடைய பொருள் இதுதான். இந்த அரசு கட்டமைப்பை நம்பி நீ எதையும் செய்ய முடியாது. நாம் தீர்வு காண வேண்டியது இந்த அரசு கட்டமைப்புக்கு வெளியிலே தான் என்பதைத்தான் இதை நமக்கு எடுத்துக்காட்டுவதாக நான் கருதுகிறேன். நன்றி.